ஹாய் வியூவர்ஸ், இந்த உலகத்தில் நம்பவே முடியாத பல விஷயங்கள் இருக்குது. நிறைய மர்மங்களுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத பல மர்மங்கள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளவு தான் தேடினாலும் சில விஷயங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி விசித்திரமான, வித்தியாசமான ஆறு மர்மமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளவு தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முயன்றாலும் கண்டுபிடிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் அதுக்கான விடை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு புதிருக்கு பின்னாடியும் அதுக்கான பதில் இருக்கும். ஆனால் ஒரு சில மர்மங்களுக்கு பதில் கிடைக்காம இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும். மனிதர்களுக்கு மர்மமான விஷயத்தை பற்றி கேட்கவும் பார்க்கவும் பிடிக்கும். காலத்தினால தீர்க்க முடியாத ஆறு மர்மத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேய் கப்பல்கள், பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் மாதிரி உண்மையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1940s மலக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு பயணம் செஞ்ச எஸ்எஸ் அவுராங் மேடான் கப்பல்லிருந்து அவசர உதவிக்கான கால் வந்தது. அதை ரிசீவ் பண்ண சில்வர் ஸ்டார்ன்ற அமெரிக்க கப்பல் அந்த கப்பலுக்கு உதவி பண்ண போனாங்க. அந்த கப்பலில் பணியாளர்கள் யாரும் இல்லாத மாதிரி இருந்தது. அந்த கப்பலுக்குள்ளே போய் பார்க்குறப்ப அதில் இருந்தவங்கெல்லாம் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இறந்து போயிருந்தாங்க. இறந்தவங்க உடலில் எந்த ஒரு காயமும் இல்லை. அமெரிக்க கப்பல் பணியாளர்கள் இந்த கப்பலோட பாய்லர் டெக்குக்கு போனப்ப 100 degrees மேலே வெப்பம் இருக்க இடத்துல கூலாக இருந்ததை ஃபீல் பண்ணதுனால பயத்தில் அவங்க கப்பலுக்கே திரும்ப போயிட்டாங்க. இந்த எஸ்எஸ் அவுராங் மேடான் கப்பலை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணப்ப அந்த கப்பல் அங்கேயே வெடித்து சதறிடுச்சு. இந்த கப்பலில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குதுன்னு இதை கோ ஷிப்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவம் உண்மைன்னு சில்வர் ஸ்டார் பணியாளர்கள் சொன்னாலும் இந்த எஸ்எஸ் அவுராங் மேடான் கப்பலில் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. எதுக்குமே போதுமான ஆதாரம் பதிவு இல்லாததுனால மேரிடைம் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கதை மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த கப்பலில் எதனா இல்லீகலாக கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இல்லைனா இது கடல் பணியாளர்கள் சொன்ன கட்டுக்கதைகளாக கூட இருக்கும்னு நம்புகிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த எஸ்எஸ் அவுராங் மேடான் ஒரு மர்மமாகவே இருக்குது. கிமு 1332 கிமு 1323 வரைக்கும் எகிப்தை ரூல் பண்ண கிங் துட்டகாமுன் இறக்கும்போது அவருக்கு வெறும் 18 தான். அவரோட 9 எகிப்தை ரூல் பண்ணுறாரு. ரொம்ப சின்ன வயசுலேயே எகிப்தோட கிங் ஆகிறாரு. இவ்வளவு சின்ன வயசில் இறந்ததுனால இவரோட மரணம் எல்லாருக்கும் ஒரு மர்மமாக இருக்குது. இவரை படுகொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில கதையும் இருக்குது. இவருக்கு வந்த நோயினால் அது யாருக்கும் பரவக்கூடாதுன்னு இவரை ஒரு பாதாள அறையில் அடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1922 ஹாவர்ட் கார்ட்டர் அவங்க டீமோட ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ கிங் துட்டகாமுன் மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட சமாதியில் ஃபேமஸான கோல்டன் மாஸ்க், சிம்மாசனங்கள், 5000+ கலைப்பொருட்கள் இருந்திருக்கு. கிங் துட்டகாமுன் சமாதியை திறந்த எல்லா ஆர்கியாலஜிஸ்ட்டும் சில வருஷத்தில் இறந்துடுறாங்க. கடைசியாக ஹாவர்டு இறக்குறதுக்கு முன்னே இந்த சமாதியை திறந்து தப்பு பண்ணிட்டோன்னு லெட்டரில் சொல்லியிருக்காரு. 100 முன்னே ஆராய்ச்சி பண்ண துட்டகாமுனோட மம்மினால் நடந்த மரணம் எல்லாருக்கும் அச்சுறுத்தலை தந்தது. எல்லாத்துக்கும் காரணம் 3000 தூங்கிட்டு இருக்க கிங் துட்டகாமுனோட தூக்கத்தை கலைச்சது தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. லண்டனில் இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியாமல் இருக்க மிஸ்ட்ரியான தொடர் கொலைகளை பற்றி 1888 லண்டனில் ஒயிட் சேப்பிள் டிஸ்ட்ரிக்டில் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே 5 தொடர்ந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. இந்த சீரியல் கில்லர் மோடஸ் ஆப்ரேட் மெத்தடில் ஒரே மாதிரி எல்லா பெண்களையும் ஆழமாக கழுத்தறுத்து வயிற்ற கிழிச்சி ரொம்ப கொடூரமாக கொண்டு இருக்கான். இவன் கொன்ன அந்த 5 இருக்க ஒரே ஒத்துமை அவங்க 5 ப்ராஸ்டியூட்ஸ். போலீஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது போலீஸ்க்கு வந்த லெட்டர்ஸில் டியர் பாஸ்னு ஜாக் த ரிப்பர் எழுதின லெட்டர் ரொம்பவே ஃபேமஸ். பல விசாரணைக்கு அப்புறம் இந்த லெட்டர் போலி ஆனதுன்னு தெரிய வருது. இந்த லெட்டர் எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணான், அதுவும் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணான்னு யாருக்கும் தெரியல. அந்த டைம் ஒயிட் சேப்பலில் இந்த இன்சிடென்ட் ரொம்பவே அச்சுறுத்தலாக இருந்தது. இதை ஜாக் த ரிப்பரை பற்றி நிறைய புக்ஸ் வெளியிட்டாங்க. டிவி ஷோஸ், தியரிஸ்னு நிறைய இதை பற்றி வெளிவந்தது. ரிப்போர்ட்டர்ஸ் இந்த ஜாக் த ரிப்பரை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறாங்க. அதனால தான் இதை இப்போ வரைக்கும் பேசுகிறோம். இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஒயிட் சேப்பலில் இது இப்போ வரைக்கும் ஒரு டார்க் சைடாகவே பார்க்கப்படுது. ஹெமிலியா ஹேராட், இவங்க அமெரிக்க விமானி, அட்லாண்டிக் ஓஷனை தனியாக பறந்த முதல் பெண்மணி. இவங்க 1920 கலிஃபோர்னியாவில் நடந்த ஏர்ஷோவில் கலந்துக்கிட்டதுனால ஏவியேஷன் மேலே இருந்த ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியாது இதனால தான் அவங்க வாழ்க்கையே முடிய போகுதுன்னு. 1928 அட்லாண்டிக் ஓஷன் ஃபுல்லாக பயணித்த ஃபர்ஸ்ட் உமன்.
1932 சோலோவா அட்லாண்டிக் ஓஷனில் பறந்த ஃபர்ஸ்ட் உமன். இது மாதிரி நிறைய ஏவியேஷன் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை புக்காகவும் எழுதியிருக்காங்க. இவங்க நிறைய பெண்களுக்கு இவங்களை மாதிரியே விமான பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1931 ஜார்ஜின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இவங்க கெரியரில் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. June 1937 உலக ஃபுல்லாக விமானத்தில் பறக்க ஆரம்பித்தாங்க. July 2, 1937 பெசிபிக் ஓஷனில் இவங்க விமானம் காணாமல் போனது. கொஞ்ச நேரத்தில் இவங்க விமானத்தை தேட ஆரம்பித்தாங்க, எவ்வளோ தேடியும் கிடைக்கல. June 5, 1939 இவங்க இறந்துட்டாங்கன்னு அறிவித்தாங்க. இவங்களும் இவங்க நேவிகேட்டரான ஃப்ரெட் நூனானும் விமானத்தோட காணாமல் போய் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்குது. ஸ்ட்ரவுட் ஆஃப் டூரின். இத்தாலி டுரின் சிட்டியில் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்சில் வச்சிருக்க வரலாறு படைச்ச துணி ஜீசஸ் இருக்காருன்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்க ஒன்று தான் ஸ்ட்ரவுட் ஆஃப் டுரின். ஸ்ட்ரவுட்னா ஒன்றும் இல்லை, இறந்தவங்களை துணிக்குள்ளே சுற்றி எடுத்துகிட்டு போகிறது. இந்த துணியில் ஒரு மனுஷனோட உருவம் இருக்குது. ஜீசஸ் இறந்த அப்புறம் இந்த ஸ்ட்ரவுட்டில் தான் ஜீசஸை எடுத்துகிட்டு போனாங்க, அதனால தான் அவர் ஃபேஸ் இதில் இம்ப்ரிண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த துணியும் அதில் இருக்க முகமும் ஜீசஸ் கிரைஸ்து. இந்த துணியில் தான் ஜீசஸை சுற்றி புதைக்கப்பட்டாங்கன்னு நம்புகிறாங்க. இந்த க்ளோத் ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணதில் இது 1660 உருவாக்கப்பட்ட துணின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் 2000 முன்னாடியே சிலுவையில் அறையப்பட்டார். இத்தாலியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்த க்ளோத் ஜீசஸ்து தான், இந்த கார்பன் டேட்டிங் ரிசல்ட் தப்புன்னு அறிவிக்கிறாரு. இதை ரிசர்ச் பண்ணிலாம் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்ட்ரவுடில் பிரிண்ட் ஆகியிருக்க ஃபேஸ் அதுக்கப்புறம் எல்லாமே அன்னவுன் மிஸ்ட்ரியாக இருக்குது. நம்மளால நிரூபிக்க முடியலனா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாமல் இருக்க காணாமல் போன ராங்கோ ராங்கோ ஸ்கிரிப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்கியாலஜிஸ்ட் பல வருஷமாக டிகோட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இதை பற்றி அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. இந்த மொழியை பற்றி புரிஞ்சிக்க முடிஞ்சால் பண்டைய கால மக்கள் பற்றியும் அவங்க கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராங்கோ ராங்கோ ஸ்கிரிப்ட் 19th century ஈஸ்டர் ஐலாண்டில் கண்டுபிடிச்சாங்க. இதில் 120 to 150 டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் இருக்குது. அதில் 26 கிளிப்ஸ் மட்டும்தான் என்னன்னு தெரியுது, மற்றதெல்லாம் எதை குறிக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஸ்கிரிப்ட் எப்போ எப்படி உருவானதுன்னு யாருக்கும் தெரியல. இந்த தீவில் உள்ள மக்கள் 1860 வரைக்கும் இந்த மொழியை பயன்படுத்தி இருக்காங்கன்னு நம்புகிறாங்க. இந்த ராங்கோ ராங்கோ ஸ்கிரிப்டையும் இந்துஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஈஸ்டர் ஐலாண்டுக்கும் அரவுண்ட் 19,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்படி இது ஒத்துப்போதுனோ இந்த ரெண்டு மொழி பற்றியும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக ஃபுல்லாக வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.